வணக்கம் எவ்ரிவன் டு ஸ்லோஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியா டேஸ்டியா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல்ல கெட்டியான பருப்பு பச்சை பயிரை யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள், குக்கர்ல வேக வைக்கிறதுக்காக உடைச்ச பச்சைப்பயிறு 1 கப்பு, நீங்க பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் 5, கருவேப்பில்லை, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், பூண்டு 4, காஞ்ச மிளகாய் 3, உப்பு. அடுத்ததா அரைக்கிறதுக்காக துருவன தேங்காய் 1/2 கப்பு, சீரகம் 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பில்லை, சின்ன வெங்காயம் 6 கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டுங்க நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு உடைச்ச பச்சைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா மணம் வர வரையில நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு டைம் கழுவி எடுத்தால் போதும். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கழுவி வச்சிருக்கிற பச்சைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துருந்தீங்கன்னா பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பில்லை, மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு, தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரை எடுத்துக்கலாங்க. அதில் தேங்காய் துருவல், சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. இமீடியட்டாக ஓப்பன் பண்ணாதீங்க. விசில் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கொதிக்க வச்சிடலாம். பருப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் விழுதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேங்காயோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. தாளித்ததை நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பில் ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில கேரளா ஸ்டைல்ல கெட்டியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி சூப்பரா இருக்கு. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை, டாடா.